ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தினேஷ் சார். இன்று 34வது எக்ஸல் வீடியோ கிளாஸில் மீட் பண்ணுறேன். இந்த 34வது வீடியோ கிளாஸில் வந்து நாங்கள் டே பார்க்க போகிறது எக்ஸலில் ஒரு முக்கியமான ஒரு அசைன்மெண்ட் உண்டு. அந்த அசைன்மெண்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சைட்டில் அந்த பாஸ் பேப்பர் க்வெஸ்சன் வந்து போட்டிருக்கேன். இது எப்படி நாங்கள் ஆன்சர் பண்ணுறோன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். ரைட், ஃபஸ்ட் வந்து க்வெஸ்சனை வாசிக்கிறேன். கிரியேட் அண்ட் சர்வ் ஏ பிளாங்க் ஒர்க் புக் டேர்ம் டெஸ்ட். புதுசாக ஒரு எக்ஸல் ஒன்று ஓப்பன் பண்ணி போட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், டேர்ம் டெஸ்ட் ரெண்டு பேரில் சர்வ் பண்ணணும்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ சர்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், ஃபைலில் போய்ட்டு சர்வ் ஆஸ் அதில் நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு சர்வ் பண்ண போகிறீங்க லொக்கேஷனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி போட்டு இந்த ஃபைல் நேம் என்ற இடத்துல நீங்கள் என்ன பேரில் சர்வ் பண்ணணும்னு நாங்கள் கேள்வியில் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி செய்யணும். டேர்ம் டெஸ்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணதை அமர்த்துறேன். ஓகே, இப்போ முதலாவது கேள்வி. ஓகே, ரெண்டாவது சேஞ்ச் சீட் நேம் ஆஸ் மார்க் சீட். நீங்கள் ஒர்க் பண்ணுற இந்த சீட்டுக்கு பேர் மாற்ற சொல்லியிருக்கேன் ரெண்டு மார்க் சீட்னு சொல்லி. அப்போ சீட் நேமில் ரைட் கிளிக் பண்ணுறேன், ரீநேம் அங்கே இருக்கிற மாதிரி நான் மார்க் சீட்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா, நேமை கொடுத்தா கரெக்டாக நீங்கள் எந்த கீ அமர்த்தணும் அல்லது வந்து அந்த கர்சர் வழியால் ஒர்க் பண்ணாது. ஸோ எந்த பண்ணிங்கன்னா கர்சர் வழியால் வந்துடும். ஒரு கண்டினியூவாக பாருங்கள், டப் கலர் ஜெலோ, அந்த சீட்னு டப்புக்கு வந்து ஜெலோ கலர் கொடுக்க சொல்லியிருக்கு. அப்போ டப்பில் ரைட் கிளிக் பண்ணுறீங்க, டப் கலர், அதில் வந்து ஜெலோ கலரை கொடுங்க. அண்ட் டிலீட் சீட் டூ அண்ட் சீட் த்ரீ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேலதிகமாக இருக்கிற சீட் டூ சீட் த்ரீன்னு இருக்கு இல்லையா, அந்த சீட்டை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ அதில் ரைட் கிளிக் பண்ணி டிலீட், மேலதிகமான சீட் இல்லைன்னா ரிமூவ் பண்ண தேவையில்லை. இப்போ நாம் இடையில் ஒர்க் பண்ணதால் கொண்டோட எஸ்ஸை கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் நாங்கள் என்ன நேமில் சேவ் பண்ணுமோ அந்த நேம்லேயே கண்டினியூ அப்டேட் ஆகிக்கொண்டு இருக்கணும். மூன்றாவது கேள்வி, கிரியேட் அ டேட்டா டேபிள் ஆஸ் கிவன் பிலோ. கீழே இருக்க டேபிளில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் கிரியேட் பண்ணணும். அப்போ நான் ஆல்ரெடி இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சுக்கொண்டு இதே மாதிரி எப்படி டேபிளை க்ரியேட் பண்ணுன்னு பார்ப்போம். க்ரீன் வியூ கொலிச்சை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய டேபிளோட ரோவுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ குளத்தின நீளத்துக்கு ஏற்ற மாதிரி சென்டராக வருது. அப்போ க்ரீன் வியூ கொலிச்சை என்ன செய்யுங்க, உங்களோட ரோ ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி போட்டு மெர்ஜன் சென்டர், அப்புறமா போல்டு, ஸ்டாண்டாக ஒரு கேரிங்கிற சைஸ் 14x4 மாத்திரை. செகண்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட் இல்லையா, அதை வந்து செகண்ட் ரோவை அப்படியே ஹைலைட் பண்ணி போட்டு மெர்ஜ் பண்ணுங்கள். அது சப் கேரிங்காக இருக்கிறதால நான் அதை என்ன செய்கிறேன், 12x மாத்திரை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிச்சுன்னா கீழே வந்து பாருங்கள், இந்த 4 ரோவில் நம்பர் நேம், அந்த நேம்ன்ற ரோவிலேயே சப்ஜெக்ட்னு இருக்கு, அந்த சப்ஜெக்டை தான் 4 குளமாக பிரிச்சிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, சப்ஜெக்டுக்குன்ற ஒரு ரோவையும் அதுக்குள்ளே இருக்க மேத்ஸ் சயின்ஸுக்கு இன்னொரு ரோவையும் நீங்கள் க்ரியேட் பண்ண தான் நீங்கள் இதே மாதிரி டேபிளில் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிச்சோன்னா, இந்த சப்ஜெக்ட் என்ற குளத்தின் ரோவை மட்டும் ஹைலைட் பண்ணுறேன், மெர்ச்சன்ட் சென்டர். அப்போ அவர் அதுக்குள்ளே சென்டராக வருவார். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேம் இந்த ரெண்டு ரோவையும் சென்டர் பண்ணி வரணும். அப்போ நேமுக்குரிய குளத்தை ஹைலைட் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே மேட்ச் பண்ணி விட்டிங்கன்னா சரி. அதேமாதிரி நம்பர் இருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட். அப்போ அந்த ரெண்டு ரோவையும் நீங்கள் என்ன செய்யுங்க, பேலன்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிவிட்டு வாங்க. அதேமாதிரி ரிசல்ட் வரைக்கும் பேலன்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிவிட்டு இனி அந்த கெடிங்கிற ரோ அப்படியே ஹைலைட் பண்ணுங்கள். இந்த ஹோம் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பட்டன் அமர்த்தீங்கன்னா சென்டராக வரும். அப்புறமா ஹெடிங்குக்குரிய ஃபார்மெட்டில் போல்ட் ஆக்கி விடுங்க. ஓகேவா, இனி ஃபில் கலர் தேவைன்னு நீங்கள் கொடுத்துக்கொள்ள முடியும், எடுத்துக்கூடிய கலரை மாத்திரம்னா அதையும் மாற்றிக்கொள்ள முடியும். இனி அங்கே இருக்க மாதிரி என்ன செய்யுங்க, உங்களோட டேட்டாஸை ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிவிட்டு ஓல்ட் போர்டுஸ்ன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க போர்டுஸில் போய்ட்டு. ஓகே, இப்போ உங்களோட அசம்பிளில் இருக்கிற மாதிரியே இந்த டேபிள் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே நேரத்தில் இந்த ரோவுண்ட உயரத்தை நீங்கள் கூட்ட போகிறீங்கன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, அந்த ரோ லைனை அப்படியே ஹைலைட் பண்ணி போட்டு ஹோம் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்மேட் ரெண்டு இருக்குது, அதில் ரோ ஹைட்ன்றதில் போனீங்கன்னா ஸ்டாண்டர்டாக 15 இருக்குது. நான் கொஞ்சம் என்ன செய்கிறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 19 கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன், அவ்வளோத்துக்கு ரோ உயரமாக வரும். ஓகே, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 4வது க்வெஸ்சன், ஃபோமேட்டர் செல் வித் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன்ஸ். அங்கே இருக்கிற மாதிரி கொஞ்சம் பர்ஃபெக்டாக நீங்கள் டேபிளை டிசைன் பண்ணி கலர்ஸ் அதுலாம் உங்களுடைய இஷ்டத்துக்கு ரெண்ட முடியும். ஸோ டேபிள் டேட்டாஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெண்டியாச்சு. இப்போ 4வது க்வெஸ்சன். ஓகே, 5வது கேள்வி, ஃபைண்ட் அ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட், டோட்டல் மார்க்ஸ், அவரேஜ் அண்ட் ரிசல்ட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸிங் அப்ரோப்ரியேட் ஃபங்க்ஷன். அப்போ இவ்வளோ கெரிங்க என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, இந்த குளங்களை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும், அதுக்கு என்ன சூட்டபிளான ஃபங்க்ஷனோ அதை வச்சு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கேன்.
ஓகே அப்போ நம்ம பெஸ்டா என்ன செப்பரேட் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் காண போறோம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் காண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சனா ஒரு ஸ்டூடண்ட் வந்து 4 சப்ஜெக்ட்க்குரிய எக்ஸாம் செய்றாரு ஆனா சம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவ்ளோ எக்ஸாம் செய்யல சில எக்ஸாமுக்கு அப்சென்ட் ஆயிருக்காங்க அப்ப இத நீங்க எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும்ண்டா நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து அவர் எத்தனை பாடம் வந்தாருன்னு சொல்லி அந்த பிரசன்ட் டே தான் நீங்க காட்டணும் ஓகேவா அப்ப இந்த செல்ல எண்ணுறதுக்கு நாம ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட் இருக்குது கவுண்டேன்னு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஓகேவா அப்ப பா வச்சு இதுல எத்தனை சப்ஜெக்ட் வந்திருக்கானே நாம பார்க்கணும் கவுண்ட் என்ன செய்யணும்னா இலக்கங்களை மட்டும் எண்ணும் கவுண்ட் என்ன செய்யும் இலக்கங்களை மட்டும் எண்ணும் அப்ப 4 பாடம் நீங்க வர அப்ப இந்த சமநண்டவற்றை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எண்ணு சொல்லுங்க அப்ப இல்ல இலக்கங்களை எண்ணும்னு சொல்லிக்க ரெண்டு ரெண்டு இலக்கம் தான் இருக்கு அப்ப ரெண்டு பாடம் வந்தாருன்னு சொல்லி சொல்லு இதே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு கவுண்ட் ஏ எண்ணு அது என்ன செய்யும்டா பிளாங்க் செல்ல தவிர செல்லுக்கு என்ன இருந்தாலும் எண்ணி போடும் உதாரணத்துக்கு நம்பரா இருந்தாலும் எண்ணும் டெக்ஸ்டா இருந்தாலும் எண்ணும் அப்ப அப்படி இருக்கிறது இது ஒரு இலக்கமா இருக்கிறதால இலக்கமா இருக்கிறதால இது எத்தனை 4 அப்ப 4 ரெண்டு வரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டும் இருக்குது நம்பர்ஸும் இருக்குது அப்ப இதுலயும் 4 தான் இருக்கு என்ன டெக்ஸ்டையும் எண்ணும் அப்ப இங்கேயும் 4 நம்பர் போகுது அப்ப வராம விட்டும் 4 ரெண்டு வந்துடும் அப்ப கவுண்ட் கவுண்டேட் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு கவுண்ட் வந்து தனியா இலக்கங்களை மட்டும் எண்ணும் கவுண்டே இலக்கங்களோட எழுத்தையும் எண்ணும் அப்ப எனக்கு இப்ப சூட்டபிளான ஃபங்க்ஷன் யாருன்னு சொன்னா கவுண்ட் ஸோ சமன் அடிச்சுட்டு COUNT கவுண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது கீழே வர கவுண்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட வேல்யூக்களை கண்டினியூவாக செலக்ட் பண்ணுங்கள் இப்போ ப்ரேக்கெட்டை முடிச்சுட்டு என்றைக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எத்தனை பாடம் வந்தது வரும் நீ அதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எத்தனை எத்தனை பாடம் வந்தோம்னு சொல்லி அவங்க உங்களுக்கு ப்ரெசன்டேயே காட்டும் ரைட் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் டோட்டல் இந்த டோட்டல் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்கிட்ட எத்தனை பாடம் வந்திருக்காரோ அவ்வளோத்தையும் கூட்டி வரணும் ஸோ டோட்டலுக்கு என்ன ஃபங்க்ஷன் பாவிக்கிறாங்க மேலே ஹோம் மெனுவில் சம்மண்ட ஃபங்க்ஷன் நான் பாவிக்கிறோம் சம்மண்ட ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னால் இருக்க அவ்வளோத்தையும் ஓட்ட வாய் என்ன செய்யும் நம்பராக இருந்தால் கூட்டி விட்டுரு அப்போ அப்படி இருக்க நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்டும் நம்பராக இருக்கிறாலோ அதையும் இங்கே செல் லெட்டர்ஸுக்குள்ள உள்வாங்கியிருக்கு அப்போ இந்த ஃபார்முலா பிள்ளை அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா டிலீட் பண்ணிவிட்டு ரேஞ்சை உங்களோட சப்ஜெக்டோட ஒட்டி செலக்ட் பண்ணணும் இப்போ என்றைக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட 4 பாடத்தையும் கூட்டி வந்திருக்குது அப்படியே ட்ராக் பண்ணுங்கள் முழு ஸ்டூடெண்ட் டோட்டலையும் கண்டுடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரேஜ் அவரேஜ் வந்து சராசரி அது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த ஃபார்முலால அவரேஜ் என்ன ஃபங்க்ஷனை பாவிக்கலாமாண்டு பட் இந்த அவரேஜ் என்ன ஃபங்க்ஷன் என்ன செய்யமாண்டா நான் ஒரு சாம்பிளுக்கு இப்போ விளங்குறதுக்காக இதில் நான் சொல்கிறேன் அவரேஜ் என்ன ஃபங்க்ஷன் என்ன செய்யணும் அதுக்கும் அந்த முன்னிக்கு இருக்க அவ்வளோ இலக்கத்தையும் கூட்டும் கூட்டிப்பட்டு எத்தனை இலக்கத்தை கூட்டிச்சுவோ அத்தனையால் பிரிக்கும் இப்போ அப்படி பார்க்க இங்கேயும் ஃபார்முலா ட்ராக் கூட அப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த 4 சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணுறேன் அப்போ இந்த 4 செல்லுக்கு இருக்கிற நம்பர்ஸையும் கூட்டி 4 பிரிக்கும் ஓகேவா இது அவரேஜுக்குரிய ஃபார்மேட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு போய்க்கு என்ன நடக்குன்னு பாருங்கள் இந்த டெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல பாருங்கள் இங்கே எத்தனை இலக்கங்கள் இருக்குது 2 அப்போ அந்த 2 செல்லையும் கூட்டி 2 பிரிக்குமே தவிர 4 பிரிக்காது ஓகேவா அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இவற்றை டோட்டலில் உள்ள 120 120 எத்தனை பிரிச்சிருக்கோம்னா 2 தான் பிரிச்சிருக்கோம்னா 2 இலக்கம் தான் இருக்குது அப்போ சராசரி 60 வருது ஆனால் உண்மையின்படி எங்களுக்கு என்ன செய்யணும் இவர் வந்தாரோ வரலையோ சராசரி எப்படி இருக்கணும் 4 பிரிக்கப்பட்டிருக்கணும் அப்போ அப்சண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்கிறதால எங்களால் வந்து அவரேஜ் சின்ன ஃபங்க்ஷனை பார்க்க முடியாது ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மேனுவலாக செய்யணும் ஈக்குவல் அடிச்சுட்டு உங்களை டோட்டலாக கிளிக் பண்ணணும் அவர் வந்தாரோ இல்லையோ எல்லாரையுமே எத்தனையால் பிரிக்கணும் 4 பிரிக்கணும் இப்போ எந்த கீயை கொடுத்தோம்னு சொன்னால் அவரை அங்கே வந்துடும் ஸோ இப்போ இது என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி 4 பிரித்துக்கொள்ளும் இப்போ இந்த கமா ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா 2 தசமானதுக்கும் மட்டும் தட்டம் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு கீழே போங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே சராசரி சரியாக வந்திருக்கும் அப்போ அப்போது பார்த்தீங்கன்னா இந்த இவருக்கு வந்து சராசரி எவ்வளோ வந்துச்சு 60 இப்போ பாருங்கள் அவருடைய சராசரி 30 அப்போ ஒரு சின்ன மிஸ்டேக்கால் உங்களுக்கு இந்த ஆன்சரே மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருந்திருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை காண போகிறோம் ரிசல்ட்டை காண்றதுக்கு இவங்களை ஏதாவது கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னு கேள்வியை பாருங்கள் அவங்க எஸ் சொல்லியிருக்காங்க உங்களோட அவருக்கு வந்து 75 உட்பட அதுக்கு மேலே இருக்குமே அந்த உட்படன்னு சொல்லியிருக்க சமனா அப்போ 75 மார்க்ஸுக்கும் தரணும் அப்போ 75 உட்பட அதுக்கு மேலே இருந்தால் ஏ 60 உட்பட அதுக்கு மேலே இருந்தால் பி 50 உட்பட அதுக்கு மேலே இருந்தால் சி மற்ற எல்லாருமே ரிப்பீட்டாக அதாவது எக்ஸாமை திருப்பி எடுக்கணும் பண்ணி இங்கே போகும்போது வந்துருக்குது அப்போ நான் இதை வச்சுக்கொண்டு இப்போ எஃப் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன் நான் இருக்கிற ரிசல்ட்டுக்கு ஸோ இந்த இடத்துல வந்து என்ன செய்யுங்க ஈக்குவல் அடிச்சுட்டு இஃப் அண்ட் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட சராசரியை கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல்
இவர் வந்து 75 க்கு மேல இருந்தா அப்ப இந்த இடத்துல என்ன செய்வீங்க உங்களோட செல்ல கிளிக் பண்ணிட்டு greater than equal 75 வந்து அடிப்பீங்க காம அப்படி வந்தா என்ன ரிசல்ட் சொல்லப்பட்டிருந்தது ஏ அப்ப நான் டபுள் கோட்க்கு டைப் பண்றேன் இது ஒரு ஸ்டேட்மென்ட் திருப்பி காம அடிச்சிட்டு இன்னொரு கண்டிஷன் அங்க கேட்டிருந்தாங்க திருப்பி இப் அடிச்சு போட்டு நான் என்ன செய்றேன் உங்களோட அவரேஜ் கிளிக் பண்றேன் இவர் 60 உட்படாதுக்கு மேல இருந்தாருன்னா இவர்ட்ட ரிசல்ட் வந்து என்ன இருக்கணும் நீ வந்திருக்கணும்னு அங்க சொல்லப்பட்டிருந்துச்சு அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மென்ட் முடிச்சாச்சு மூன்றாவது என்ன 50 உட்பட அதுக்கு மேல இருந்தா சி ன்னு சொல்லப்பட்டிருந்தது அப்ப திருப்பி இஃப் டைப் பண்ணிட்டு உங்க அவரேஜ் கிளிக் பண்ணணும் இது 50 உட்பட அதுக்கு மேல இருந்தாருன்னு சொன்னா அவருடைய ரிசல்ட் வந்து சி ன்னு வரும் ரைட் அப்ப இதுல மூணு இஃப் ஆவிச்சிருக்கேன் 75 60 50 ஓகே மிச்ச எல்லாரும் ரிபீட் ன்னு சொல்லப்பட்டிருக்குது அப்ப எல்ஸ் பார்ட்டுக்குள்ள கமா கொடுத்துட்டு நீங்க இஃப் கொடுக்காம என்ன செய்யுங்க ரிபீட் ன்னு அடிங்க இப்ப டபுள் கோட்ட முடிச்சிட்டு பிராக்கெட்ட முடிச்சேன் இது ஒரு இஃப் அடுத்தை அடுத்தை இப்ப எத்தனை இஃப் அடிச்சீங்களோ அத்தனை பிராக்கெட் நீங்க முடிக்கணும் உங்களுக்கு ஏத்த மாதிரி செல்ல நீட்டிக்கலாம் அப்படியே ட்ராக் பண்ணி முடிச்சிட்டனா அப்படியே மூணு அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டூடண்ட் தான் ஃபெயில் ஆயிருக்காரு ரைட் இப்ப பாருங்க இந்த இடத்துல மார்க்ஸ்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா இருந்தால் உங்களோட டோட்டல் எவரேஜ் ரிசல்ட் எல்லாமே மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது பாருங்க ஓகேவா रिजल्ट पार्ट फिनिश पड़िया कल फॉर्मेट एवरेज कॉलम टू टू डेसिमल प्लेसेस अब नॉर्मल ना उल्लें एवरेज विषय वर्मा सरासरी वर्मा स्टाडा नहीं रे दसम के मटन तटना बेटर सोलि अब के पाकाम अंत रे दसम के मटन तटी पढ़ीन इतना केविकान आंसर ऑलरेडी से अतः के कैलिट रिजल्ट ए இப்ப உங்களுடைய ரிசல்ட் இருக்கு தானே அதுல ஏன்ற ரிசல்ட்டுக்கு வச்சு இங்க ஒரு ஃபார்முலா சொல்லிருக்காங்க பாருங்க வித் ரெட் கலர் ஜூசிங் தி அப்ரோபிரியேட் எக்செல் ஃபங்ஷன் அதாவது உங்களுடைய ரிசல்ட்ல வந்து ஏன் இருக்காங்களுக்கு வந்து என்ன செய்யிருக்காங்கன்னா ரெட் கலரை ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க அதுக்குரிய ஃபங்ஷனால அப்ப ரிசல்ட் அந்த பழத்துக்கு இருக்கவளத்தையும் ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கு சூட்டபிள் ஃபங்ஷனரனா கண்டிஷனல் ஃபார்மட்டிங் இந்த கண்டிஷனல் ஃபார்மட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா हाईलेट सेल रूल अभी ए रिजल्ट मटम रेड कलर फिल पड़ा अब ए पातीवल टू एंडा इवरा अवल टूव पे रिजल्ट टाइपूंग रेड कलर अगर कलर्स नहीं चूस पड़ो वे ऑप्शन सेट पड़ा कस्टम फॉर्मेट कस्टम फॉर्मेट स्टैंडर्ड फॉर्मेट फिल ஃபாண்டெல்லாம் வரும் நீங்க அந்த ஃபாண்டல வந்து பாத்தீங்கன்னா அவரை போல்ட் ஆக்கலாம் சைஸ் சேஞ்ச் பண்ணலாம் ரைட் அது உங்களுடைய இஷ்டம் அதே வந்து ஃபில் கொடுக்க போறேன்னா ஃபில்ல போய் என்ன கலர் சொல்லிருந்தாங்க レッド கலர் இப்போ ஓகே பண்ணுங்க அதே மாதிரி மாறும் ஓகேவா அப்ப எத்தனை ரேட் ஏ இருக்கோ அத்தனை பேருக்கும் கலர் மாறி இருக்கும் அப்ப இந்த क्वेश्चन வந்து ஏ எடுத்தாக்ல என்ன கலர் ஃபில் பண்ண சொல்லிருந்தாங்க レッド கலர் சோ எல்லாரு கேள்வி ஓகே அது இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து இத்தனை Right. Make a copy of the sheet and change the sheet name as sorted and tap color and break color. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வொர்க் ஷீட்ட மாதிரியே இன்னொரு காப்பி எடுக்க சொல்லிருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்னா நீங்க வொர்க் பண்ற ஷீட் நேம்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணனும். அதல மோர் காப்பி வந்து இருக்கு. இத கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டேனா இதல பாருங்க நீங்க என்ன வொர்க் ஷீட்ட செலக்ட் பண்ணிட்டு வந்தீங்களோ அது இங்க ஹைலைட் ஆயிருக்கும். அல கிரியேட் எ காப்பில டிக் பண்ணி விட்டீங்கன்னா அல பிஃபோர் ஷீட்னு மேல கேரிங்க்கு பாத்தீங்க தானே அப்ப மார்க் ஷீட்டுக்கு முன்னால நாங்க புதுசா எடுத்த ஷீட் வரம் காப்பி ஆயி சோ பிரேக்கருக்கு ரெண்டு வந்துருக்குதா டூப்ளிகேட் ஷீட் ரைட் கண்டினியூ ஆங்க என்ன சொல்லிருந்தது ஷீட் நேம் இஸ் ஷார்ட்டட் அப்ப இந்த ஷீட்டுக்கு பேர் வந்து என்ன கொடுக்க சொல்லிருந்தது ஷார்ட்டட் அப்ப ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் ஷார்ட்டட்னு அங்க தந்த மாதிரியே கொடுத்து கொள்றேன் ரைட் அடுத்து என்ன சொல்லிருந்தாங்க டாப் கலர் கொடுக்க சொல்லிருந்தாங்க レッド கலர் அப்ப அந்த ஷார்ட் ஹட்ல ரைட் கிளிக் பண்ணி டாப் கலர் レッド ஓகே எட்டாவது கேள்வி ஓகே அடுத்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி இந்த ஒன்பதாவது கேள்வி கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் பாருங்க
create a summary table showing below கீழ இருக்கிற மாதிரி இந்த summary table-ல நீங்க create பண்ணனும் ஓகேவா அப்ப நான் இந்த assignment-ல create பண்ணல அப்ப நான் அப்ப create பண்றேன் அப்ப இதல வந்து summary வந்து கேரிங் அடிக்கேன் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா summary க்கு என்ன என்ன add பண்ணிருக்காங்க number of a pass number of b pass number of c pass ஓகே அப்ப நாம டைப் பண்ணுவோம் number of a pass ஓகேவா செல் காண அடிக்கு நீங்க என்ன செய்யலாம் இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கல முடியும் இப்போ பாருங்க இந்த நம்பர் ஆஃப் ஏ பாஸ் வந்து அப்படியே டிராக் பண்றேன் அப்படியே நாங்க இந்த ரிசல்ட் எடிட் பண்ணும்போது சரிதானே நம்பர் ஆஃப் பி பாஸ் நம்பர் ஆஃப் சி பாஸ் நம்பர் ஆஃப் ஃபெயில் என்ன நம்பர் ஆஃப் ஃபெயில் அடுத்து இன்னொரு இருந்துச்சு என்னது ஹையஸ்ட் அவரேஜ் இந்த ரிபீட்டட் அண்ட் இருக்கு நான் அங்க வந்து ஃபெயில் அண்ட் வேணும் டபுள் சென் கொடுத்திருக்கேன் அதனால வந்து நான் நம்பர் ஆஃப் ஃபெயில் னு எடுத்துக்கணும் ஓகேவா அது பிரச்சனை இல்ல அடுத்து வந்து ஹையஸ்ட் அவரேஜ் அப்ப கடைசி குலமா வந்து என்ன செய்யுங்க ஹையஸ்ட் அவரேஜ் னு அடிங்க उम्मीदें फॉर एक्सापल वह पाती पिछले इं बीलिया इवर इंग्लिश मार्क्स वो नूर रेचकोलें एंट पड़े और रिजल्ट पांग मार्ट अब ओटा अगर अप्डेट आट इं अब इंबर ए पास मूं आना टेंडा रेडी अब तिरपी इन मूं एडिटन अब मेनवल टाइपा अड़कान कलेक्शन से एक्सल यूस पड़े पिया मेदटा पड़ो अब नाम से फंगशनल ओकेवा अब ईक्वल अटिक तो क्वेश्चन है नंबर ऑफ ए पास इतने ए पास இருக்குது அப்ப எத்தனை நன்றாக என்ன ஃபங்ஷன் நாங்க பார்த்தாங்க கவுண்ட் சோ நீங்க கவுண்ட் னு டைப் பண்ணனும் ரைட் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஏ பாஸ் எத்தனை ஏ பாஸ் அப்ப நிபந்தனையோட கேட்கப்பட்டிருக்கு அப்ப நிபந்தனைக்கு என்ன ஃபங்ஷன் இஃப் சோ நீங்க கவுண்ட் இஃப் டவு கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே இந்த கவுண்ட் இஃப் டவு கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேக்குனா ரேஞ்ச் அப்ப நாங்க காண வேண்டிய ரேஞ்ச் அப்படியே ஹைலைட் பண்றீங்க கீழ படிச்சு இழுக்காத வழியே நாங்கள் இதுக்கு வந்து எஃபோர் கொடுக்க தேவையில்ல ஓகேவா கம்மா கொடுக்குறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டேரியா உங்களுடைய நிபந்தனை ஏ பாஸ் ஸோ டபுள் கொட்டுக்குள்ள உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி ஏ பாஸை டைப் பண்ணி பிரேக்கரை முடிச்சு இந்த பண்ணுங்க இப்போ பாருங்கள் மூணு நண்டு வந்துருக்குது ஓகேவா இப்போ சப்போஸ் ரிசல்ட் ஏதாவது மாற்றம் இருக்குமா இருந்தால் அங்கேயும் கவுண்டிங் குறையும் பாருங்கள் இப்போ ரெண்டு நண்டு மாறிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக டேபிளுக்கு ஏற்ற மாதிரி தன்னை சேஞ்ச் பண்ணி கொள்ளும் அதே மாதிரி பி பாஸ் சி பாஸ்ன்னு திருப்பி திருப்பி வாரதால எல்லாருக்குமே கவுண்டிங் பண்ண ஃபங்க்ஷன் பாவிக்க முடியும் அப்ப நான் இதுக்கு இன்னொரு மெத்தட் சொல்றேன் பாருங்க திருப்பி சொல்றேன் ஈக்குவல் என்னரருக்கு கவுண்ட் நிபந்தனைக்கு இஃப் சோ கவுண்டிங் டபுள் கிளிக் பண்றீங்க ரேஞ்ச் அப்ப நாம கவுண்ட்ல கால்குலேட் பண்ண வேண்டிய சீரிஸ் எங்க இருக்கு அவ்வளவுதையும் செலக்ட் பண்றீங்க ஓகேவா இப்போ இதே கோடிங் தான் அடுத்ததுக்கு வர போகுது அப்ப நாங்க கீழ ட்ராக் பண்ணிக்க இந்த செல் லெட்டர்ஸ் மாறும் இல்லையா ஏ6ன்றது என்ன மாறும் ஏ7ன்னு மாறும் ஏ15ன்றது ஏ14ஆ மாறும் பட் எனக்கு அப்படி இல்ல இந்த ரேஞ்சுக்குள்ளதா எத்தனை எத்தனை எண்ணணும் அப்ப இந்த செல் லெட்டர்ஸ் மாற கூடாது தானே சோ இது அப்படியே ஹைலைட் பண்ணிட்டு அப்சல்யூட் ஃபங்ஷனுக்கு ஷார்ட்கட் என்ன F4 அப்ப கீபோர்டுக்கு F4ன்ற கீயை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா கோலத்துக்கு ரவுண்ட் நேமுக்கு முன்னாலே டாலர் மார்க் வரும் அப்படி வந்துச்சுன்னா அந்த செல் லெட்டர்ஸ் நிச்சயமா மாறாது சோ இனி காமா கொடுத்துட்டு யார் எண்ணணும் A சோ டபுள் கோட்டுக்குள்ள A ன்னு அடிச்சு கொள்ளுங்க இப்போ பிராக்கெட் முடிச்சிட்டு எண்ட் பண்ணுங்க राइट अब ड्रैग पड़ूंगे पांग रेडाव क्लिक पड़े सेल लेटर्स अब आना यार कटद एया बीया अब इंद्रे बी मटीन आंसर मार सी पास अब इंद्र पेटी सी अभी अत डबल सो लेसा अत पाती हयस्ट अवरेज अवरेज सूढ़ अब इतना वैल्यूक वैल्यूक फंगशन पाक मैक्स இப்ப மேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனல் யூஸ் பண்ணிட்டு இந்த மேக்ஸ் என்ன செய்யணும் தனக்கு மேல இருக்கிறது மட்டும் தான் அதுல அஃபெக்ஷன் தான் பார்க்க போகுது நமக்கு அப்படி இல்ல டெலீட் பண்ணிட்டு உங்களோட அவரேஜ்ல இருக்கிற மார்க்ஸ் அவ்வளவுதையும் செலக்ட் பண்ணுங்க இப்போ என்ன பண்ணா அந்த ரேஞ்சுக்குள்ள யார் கூடினு இங்க காட்டு அப்ப நாம இப்ப பார்த்தது என்ன கேள்வி 9வது கேள்வி சமரி ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10வது கேள்வி கிரியேட் எ 3D பை சார்ட் இன் நியூ ஷீட் யூசிங் அபவ் சமரி டீடைல்ஸ் இந்த சமரி டீடைல்ஸ வச்சு கொண்டு உங்களுக்கு பை சார்ட் கேட்டிருக்கு
show up and summary collected the thing highlight panama. Average level, and A plus B plus or the same Marie Latin average up average over two thing highlight panama. Insert level pie chart, and in the chart one click panama chart and insert tile. In the chart, I'm like indoor seat lagan greater nama. If a path in the summary king the chart panama, the heading a command record. So, if you are saving, you can select the heading of wood to select the suitable area. Now, we will see the pie chart. Now, we will see A pass, B pass, C pass, fail. But, we will see the question in the chart. We will see the new seat. Now, in this assignment, we will see the new seat. We will see the chart boundary select the chart. We will see the move chart and the last option. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா உங்க டேட்டா அதாவது உங்க கணக்கு எங்க இருக்கோ அதே ஷீட்ல தான் சார்ட் வரும் அத நீங்க நியூ ஷீட்னு கொடுத்து ஓகே பண்ணீங்கன்னு சொன்னா அந்த சார்ட் தனி வொர்க் ஷீட்டா வரும் ஓகேவா இப்போ நான் கொண்டோட எஸ் கொடுத்தேன்னு சொன்னா அது அப்டேட் ஆயிடும் இந்த சார்ட்ல கொஞ்சம் அட்வான்ஸா பாப்போம் இந்த சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் டபுள் கிளிக் பண்றேன் டபுள் கிளிக் பண்ணா உங்க ஓவர் எல்ல வந்து செலக்ட் ஆகும் திருப்பி கிளிக் பண்ணீங்கன்னா எதில கிளிக் பண்ணா அந்த சீரிஸ் மட்டும் செலக்ட் ஆகும் So, our separate panel from now, the key wall and the same key ala, when you move on, you can do that. Any one the path, the options of papa, either one the chart in the standard colors, meaning the insula and the colors are mathicola medium. Either one the insula is not chart in the layout. Other on the path, only click panina, other could be format la primaru. So, only get the better up, though, other than click panina, and the formula, and the format la, and the formula, up to you, pano. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சி பாஸ் நம்பர் ஆஃப் ஃபெயில் நம்பர் ஆஃப் ஏ பாஸ்னு சொல்லி அந்த சார்ட்டுக்குரிய கர்வின் பேர் வந்து அதில் எத்தனை எத்தனை நம்பர்ஸும் வந்திருக்கு ஓகேவா ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டோட எஸ்ஸை கொடுக்கேன் இதில் லே அவுட் ஒன்று ஒரு மெனு இருக்குது தானே அதில் வந்து டேட்டா லேபல்ஸ் ஒன்று இருக்குது அதில் மோ டேட்டா லேபல் ஆப்ஷன் இருக்குது இந்த மோ டேட்டா லேபல் ஆப்ஷனுக்கு வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் செட் பண்ண முடியும் இப்போ நான் பாருங்க எல்லாத்துக்கும் எடுக்கேன் ஸோ இதில் வந்து பாருங்கள் கேட்டகரி நேமில் டிக் பண்ணிங்கன்னா ஒன் கேட்டகரி நேம் என்னென்னா அங்கே வரும் அதிலிருந்து வேல்யூவை இன்செர்ட் பண்ண போகணும் வேல்யூவில் டிக் பண்ணுங்கள் உள்ள அவுண்டுக்கு பக்கத்தில் வேல்யூவும் இன்செர்ட் ஆகும் இன்னும் லேபல் பொசிஷனில் பாருங்கள் இந்த கெட்டிங்ஸ் எல்லாமே இன்சைட்டாக வரணும்னா இன்சைட் அவுட் சைட்னு சொல்லி இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் செட் பண்ண முடியும் இது உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா சார்ட் ஓகே ரைட் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சீட்டில் வச்சு என்ன செய்யுங்க கவுண்டரைஸை கொடுங்க இதுதான் இந்த பாஸ்ட் பேப்பரில் இருக்க க்வெஸ்சன்ஸ் ஸோ இந்த பத்து க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க உங்களோட பேசினில் இந்த அசைன்மெண்ட் அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள் ஏஎன்ற குளத்தில் முதலாரோலேருந்து 15 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கணக்கை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிவிட்டு இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண பாருங்கள் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது தெரியாட்டிக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தந்த இந்த 34 வீடியோ கிளிப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க செஞ்சு பார்க்க முடியும் ஓகே இந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்